இந்த பழம் எல்லாருமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இந்த பழத்தோட பேர் வந்து, இதில் வந்து ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பாக இந்த பழத்தை யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கோவப்பழமும் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மறக்க முடியாத ஒரு நினைவு தான். வணக்க மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அது நமக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதாலையும், வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதாலையும் நான் பின்னாடியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பழம் இதுதான், பூனை பழம். சின்ன வயசில் எல்லாருமே இதை சாப்பிட்ருப்போம். இப்போ இதை நினைக்கும் போது அரடா நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி தோணும். இப்போது எல்லா இடத்தையும் கடை இருக்குது, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது, ஏதாவது வேணுமா உடனே காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். எங்கள் காலகட்டத்தில் பெரிய கடையும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. இந்த மாதிரி பழங்களை தேடி தேடி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இந்த பழத்தை பற்றி மற்ற விஷயங்கள் நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இந்த பழம் எல்லாருமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இந்த பழத்தோட பேர் வந்து பூனை பழம். ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணும்னா, இந்த பழத்தை வந்து நான் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். இதோட பேர் ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ நான் வாட்டி ஷார்ட்ஸில் போட்டு இதோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தேன். எல்லோரும் வந்து பூனை பழம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் இதோட பேரே எனக்கு தெரியும். ஆனால் இதை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன், ஆனால் இதோட பேர் எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது. இதை உடைச்சோம்னா உள்ளே இந்தமாரி வித விதையாக இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பூனை பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையில செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஃபேஷன் ஃப்ரூட் மாதிரி இருக்குது உள்ளே உடச்சோம்னா. அடுத்ததான் நம்ம பார்க்குற பழம் வேப்பம்பழம். வேப்பம்பழம் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது சாப்பிட்ற பழமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது சாப்பிட்ற பழம் தான், மற்ற விஷயங்களை வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வேப்பம் பழம், வேப்பம் தழை கசக்கிறதால வேப்பம் பழமும் கசப்பாக இருக்கணும்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வேப்பம் பழம் நல்லா இனிப்பாகவே இருக்கும். பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேப்பம் பழம் சாப்பிட்டா அது பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? ஒருவேளை வெப்பமாக இருக்குமா, இது அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் அப்படின்றது அர்த்தமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாலஞ்சு பழம் சாப்பிட்றதால ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல ஒரு இனிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற பழம், இதை நாங்கள் பல் குச்சி பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குச்சியை அதிகமாக நாங்கள் பல் விளக்க பயன்படுத்தியிருக்கோம். மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வந்து பல் குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எங்கள் அப்பா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் எல்லாருமே இதில் தான் பல்லே வளர்க்குவாங்க. இப்போ தான் பேஸ்ட்டு ப்ரெஷ் அப்படின்னு வந்துருச்சு. வீட்டில் இருக்கும்போது கறியை வச்சு வளர்க்குவாங்க, வெளியே வரும்போது இந்த பல் குச்சி வளர்ச்சி தான் விளக்குவாங்களே. ஆனால் இப்போ யாருமே இதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது, ப்ரெஷ்ஷுக்கு மாறிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. இதில் வந்து ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பாக இந்த பழத்தை யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் நினைவூட்டுற மாதிரி வீடியோக்களில் இதுவும் ஒன்று. இந்த பழத்தை யார் யார் சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த இதில் இருக்க பழத்தையும் சாப்பிட்லாம். இது வந்து பழம் கிடையாது, இது வந்து நாங்கள் முத்துக்கொட்டை காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காயெல்லாம் இப்போ யாருமே பயன்படுத்துகிறதே கிடையாது, ஏன்ற டீட்டெயிலும் நமக்கு சரியாக தெரியல. இதை வந்து முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதை பொறுக்கிட்டு போயிட்டு காயை வச்சு இதில் இருக்கிற கொட்டையை எடுத்து எண்ணெய் ஆடுவாங்க. அந்த எண்ணெயை வந்து தீபத்துக்கு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்துட்டு கை காலில் தடவி மசாஜ் பண்ணால் மூட்டு வலி போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நிறைய பேர் இதை செய்வாங்க. ஆனால் இப்போ இது ஏன் இதை எடுத்து எண்ணெய் ஆடுறதுன்னு எண்ணெய் ஆடுறது இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் தெரியாதால விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து எண்ணெய் ஆடக்கூடிய ஒரு காய். இந்த பழத்தோட பேர் கோவை பழம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி வீடியோக்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது பழைய நினைவுகள் வந்திருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. லாஸ்ட்டாக கோவப்பழத்தாண்டை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். கோவப்பழமும் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மறக்க முடியாத ஒரு நினைவு தான். இந்த கோவப்பழத்தில் ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று வந்து விவசாயமே பண்ணுவாங்க, அது பச்சையாகவே வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம், பச்சையாகவே சாப்பிடலாம். இது வந்து பழுத்தாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பழமாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
இது வரைக்கும் நாங்கள் காமிச்ச பழத்தில் நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் காமிச்ச பழங்கள் எல்லாமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட மறக்க முடியாத அழகான நினைவுகளாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் இந்தமாதிரி கிராமத்தில் இருக்க அழகான விஷயங்களை தான் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க. அப்புறம் இந்தமாதிரி அழகான அடுத்த வீடியோ எல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம்.